தேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசிய ஜப்பானிய பிரதமர்கள் சந்திப்பு. இரு வழி உறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த இசைவு. கோழி தட்டுப்பாட்டுக்கு அடுத்த மாத தொடக்கத்துக்குள் தீர்வு. கோலாலம்பூரும் டோக்கியோவும் உறவை வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பை முழுமைப்படுத்தவும் இசைந்துள்ளன. பிரதமர் டாத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பும் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவும் இன்று மாலை நடத்திய உச்சநிலை கூட்டத்தில் அந்த இணக்கத்தை கண்டனர். டோக்கியோவில் உள்ள ஜப்பானிய பிரதமரின் அலுவலகத்தில் அந்த அரை மணி நேர சந்திப்பு நடைபெற்றது. கடந்த ஆண்டு பிரதமர் பதவி ஏற்றுக்கொண்ட அவ்விரு தலைவர்களும் நேரடி சந்திப்பு நடத்துவது இது முதன்முறை. அந்த சந்திப்பில் உரையாற்றிய டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, 65 ஆண்டுகளாக நீடிக்கும் இரு வழி நல்லுறவுக்கும் 40 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் கிழக்கே நோக்கும் கொள்கையின் வெற்றிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வியூக ஒத்துழைப்பை முழுமையான ஒத்துழைப்பாக உருமாற்றுவதன் வழி அந்த இருவழி நல்லுறவு மேலும் வளப்பம் காணும் என்ற நம்பிக்கையையும் அப்போது அவர் வெளிப்படுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய கிஷிடா, FOIP வெளிப்படையான சுதந்திரமான இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பில் காணப்படும் துறைகளை வெற்றி பெறச் செய்வதில் மலேசியாவின் பங்கேற்பை வரவேற்பதாக தெரிவித்தார். அந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டும் வகையில் 3 முதன்மை துறைகளில் மலேசிய ஜப்பானிய அரசாங்கங்கள் கருத்திணக்க ஒப்பந்தம் கண்டன. வானூர்தி தொழில்துறை, அந்நிய ஆள்பலத்தை திறன்பெற்ற தொழிலாளராக உருவாக்குதல், இளைஞர்களை பண்பாட்டு அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகியவை தொடர்பிலான புரிந்துணர்வு உடன்பாட்டில் இருநாட்டு பிரதமர்கள் பார்வையில் தொடர்புடைய அமைச்சர்கள் கையொப்பமிட்டனர். 40 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட கிழக்கை நோக்கும் கொள்கை ஜப்பானிய நிறுவனங்களின் வியூக முதலீட்டு தளமாக மலேசியாவை உருவாக்கியிருக்கிறது. அத்துடன் நாட்டின் பல்வேறு துறைகளின் முன்னேற்றத்துக்கும் அது பங்களித்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் அதிகமான ஜப்பானிய முதலீட்டாளர்களை நாட்டுக்கு ஈர்க்க இயலும் என்றும் டாத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மார்ச் வரை மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வாணிகம் அதிகரித்திருப்பது அதற்கு சான்று என பிரதமர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் அதன் மதிப்பு 3686 கோடி ரிங்கிட்டாக இருந்த வேளை இவ்வாண்டு 13.3 விழுக்காடு அதிகரித்து 4175 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்திருக்கிறது. ஆண்டின் முதல் காலாண்டில் ஜப்பானுக்கான மலேசிய ஏற்றுமதியும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 19.6 விழுக்காடு அதிகரித்து 1268 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. ஜப்பான் மலேசிய பொருளாதார சங்கம் ஜமைக்கா தலைவர் சுயோஷி நகானோ, செயலாளர் கசுதோ சசாக்கியுடனான சந்திப்பு நாட்டுக்கு மேலும் முதலீடுகளை கொண்டுவரும் அவாவை பூர்த்தி செய்யும் என்ற எதிர்பார்ப்பையும் ஃபேஸ்புக் பதிவில் பிரதமர் வெளிப்படுத்தினார். அந்த முதலீடுகள் நாட்டின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என குறிப்பிட்ட டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி, வரும் ஆகஸ்ட் முதல் தேதி கிழக்கே நோக்கு கொள்கை மீதான கருத்தரங்கு நடைபெறும் என்றும் அறிவித்தார். மலேசிய ஜப்பான் பொருளாதார நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் 1977 ஜமேக்கா குவாலலம்பூரில் தோற்றுவிக்கப்பட்டது. மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே மிகவும் அணுக்கமான நட்பு நீடிக்கிறது. டோக்கியோவில் நடைபெறும் 27 நிக்கே மாநாட்டின் ஊடே தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சனோச்சாவை சந்தித்த டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி இந்த கருத்தை முன்வைத்தார். இரு நாடுகளுக்கிடையிலான எல்லை வர்த்தகம் 4280 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மலேசியாவும் தாய்லாந்தும் பரஸ்பர நன்மை பெறும் வகையில் புதிய வாய்ப்புகளை ஊடுருவுவதில் வலுவான ஒத்துழைப்பு தேவை என ஃபேஸ்புக் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டோக்கியோ சென்றிருக்கும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி 27 நிக்கே ஆசியாவின் எதிர்காலம் மாநாட்டிலும் கலந்து கொண்டுள்ளார். 1995 ஆண்டு தொடங்கி நடைபெறும் அந்த மாநாடு அரசாங்க தலைவர்களும் வணிக பெருமக்களும் ஆசியாவின் எதிர்காலம் மீதான இலக்கை கலந்தாலோசிக்கும் களமாக விளங்குகிறது. நாளை உலகை ஆளப்போகும் இலக்கவியல் பொருளாதாரத்திற்கு ஆயத்தமாகும்படி மலேசியர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதற்கான வேலை வாய்ப்புகளை அவர்கள் இப்பொழுதே ஆராய வேண்டும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக் கொண்டார்.
இலக்கவியல் பொருளாதாரத்தில் தற்போதும் காணப்படும் பல வேலைகள் நாளைய உலகை ஆக்கிரமிக்கலாம் என்பது மறுப்பதற்கில்லை. இயந்திரவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு துரித வளர்ச்சி கண்டு வருவதை டத்துஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். ஜப்பான் இபாராக்கியில் இயங்கி வரும் இயந்திரவியல் கண்காட்சி மையத்திற்கு வருகை மேற்கொண்ட அமைச்சர் அவரின் முகநூலில் இவ்விவரங்களை வெளியிட்டுள்ளார். நாட்டிற்குள் குரங்கு அம்மை தொற்று பரவலை கட்டுப்படுத்த சுகாதார அமைச்சு 5 முன்னெச்சரிக்கை வியூக திட்டங்களை தயார் செய்துள்ளது. எனினும் நாட்டில் இதுவரை குரங்கு அம்மை தொற்று அடையாளம் காணப்படவில்லை என்பதை சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் உறுதிப்படுத்தினார். ஆரம்பத்திலேயே குரங்கு அம்மை தொற்றை கண்டறிவது, நோயை அடையாளம் காணும் வழிகளை வலுப்படுத்துவது, தொற்று கண்டவர்களை நிர்வகிப்பது, தொற்று திறன்களை நிர்வகிப்பது, மக்களிடையே குரங்கு அம்மை குறித்த விழிப்புணர்வை மேலோங்கச் செய்வது ஆகியவை அந்த 5 வியூக திட்டங்கள் என அமைச்சர் விளக்கினார். நாட்டில் சிறுவன் ஒருவனுக்கு குரங்கம்மை தொற்றியதாக இதற்கு முன் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட புகைப்படம் தொடர்பில் கருத்துரைத்த கைரி, அந்த சிறுவனின் கையில் உள்ள கொப்பளங்கள் HFMD நோயால் ஏற்பட்டது என்பதை தெளிவுபடுத்தினார். ஹெல்த் அலர்ட் மங்கி பாக்ஸ் எனும் சிறப்பு பிரிவை இன்று தொடங்கி சுகாதார அமைச்சு மைசஜாத்ரா செயலியில் இணைத்துள்ளது. இதன்படி குரங்கம்மை அதிகமாக பரவும் நாடுகள் அல்லது குரங்கம்மை தொற்றுகள் பதிவு செய்யப்படும் நாடுகளிலிருந்து வரும் சுற்றுப்பயணிகளுக்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 21 நாட்களுக்கு சுய சுகாதாரத்தை கண்காணிக்கும்படி நினைவூட்டல் வழங்கப்படும். ஒருவேளை நாட்டில் குரங்கு அம்மை அடையாளம் காணப்பட்டால் அணுக்க தொடர்பில் இருந்தோருக்கு இலக்கிடப்பட்ட அளவில் தடுப்பூசி செலுத்த என கைரி குறிப்பிட்டார். நாட்டின் வேளாண் கால்நடை துறையை வலுப்படுத்த ஃபெல்க்ரா நிறுவனம் அதன் ஒதுக்கீட்டின் 36.80 கோடி ரிங்கிட்டை பயன்படுத்தும். தேசிய உணவு கையிருப்பு சங்கிலியை பலப்படுத்தும் முயற்சியாக அந்த திட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ மசீர் காலித் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டு மக்களுக்காக மட்டும் ஆண்டுக்கு குறைந்தது 60 லட்சம் கோழி இறைச்சிகள் உற்பத்தி செய்யப்படும். அதேவேளை ஃபெல்க்ராவுக்கான ஒதுக்கீட்டில் கால்நடை தீவனத்துக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் பொருட்டு 6 கோடி ரிங்கிட் அதன் தீவன தயாரிப்பு ஆலை திட்டத்துக்கென ஒதுக்கப்படும் என டத்துஸ்ரீ மசீர் காலித் கூறினார். தற்போது பேராக்கிலும் திருங்கானுவிலும் செயல்படுத்தப்படும் அத்திட்டம் இதர மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றார் அவர். சந்தையில் நிலவும் கோழி கையிருப்பு பற்றாக்குறைக்கு அடுத்த மாத தொடக்கத்துக்குள் தீர்வு காணப்படும். கோழி பண்ணைத்துறையை தமது தரப்பு அணுக்கமாக கண்காணித்தது மற்றும் சோதனையிட்டதை அடுத்து உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார துணை அமைச்சர் டாக்டர் ரசூல் வாஹித் அந்த நம்பிக்கையை வழங்கினார். அதேவேளை கோழி ஏற்றுமதிக்கு தடை, AP இறக்குமதிக்கு அனுமதி ரத்து உள்ளிட்ட கோழி பற்றாக்குறையை நிவர்த்தி காண்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் செயல்படுத்தி வருவதாக துணை அமைச்சர் கூறினார். இதுவரை கோழி இறைச்சி தட்டுப்பாட்டை எதிர்நோக்கிய பகுதிகளில் நிலைமை சீரடைந்துள்ளது. கோழி இறைச்சி உற்பத்தியாளர்களிடம் அதுகுறித்து பேச்சு நடத்தப்பட்ட நிலையில் இவ்விவகாரம் ஜூன் மாத தொடக்கத்துக்குள் தீர்க்கப்படும் என டாக்டர் ரசூல் வாஹித் குறிப்பிட்டார். இவ்வேளையில் நாடு முழுவதும் 107 நாடாளுமன்ற பயணீட்டு ஒருங்கிணைப்பாளர்களை உள்நாட்டு வணிக பயணீட்டாளர் விவகார அமைச்சு நியமித்துள்ளது. எஞ்சிய 25 பேரின் நியமனம் இன்னும் பரிசீலனையில் உள்ளதாக டாக்டர் ரசூல் வாஹித் கூறினார். அமைச்சையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக அவர்கள் செயல்படுவதாக அவர் விளக்கினார். எனவே பயணிட்டாளர்களின் நலன் கருதி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு நாடாளுமன்ற பயணீட்டு ஒருங்கிணைப்பாளரை நியமிக்குமாறு தொகுதி உறுப்பினர்களை டாக்டர் ரசூல் கேட்டுக் கொண்டார். அமைச்சரை நியமிப்பதில் பிரதமரிடம் இருக்கும் சிறப்பு உரிமைக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும். கூட்டரசு அரசியலமைப்பில் அதுகுறித்து வலியுறுத்தப்பட்டிருப்பதை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்துஸ்ரீ ரீசல் அமெரிக்கா நைன் அமெரிக்கான் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் நியமன விஷயத்தில்
டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தீர ஆலோசிப்பவர் என டத்துஸ்ரீ ரீசால் விவரித்தார். அமைச்சரை நியமிப்பதும் நீக்குவதும் பிரதமரின் சிறப்பு அதிகாரமாகும். அவ்விவகாரத்தை அவரிடமே விட்டுவிடுவது சாலச் சிறந்தது என அமைச்சர் கருத்துரைத்தார். எதிர்க்கட்சிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்ட ஒரே பிரதமராக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி விளங்குகின்றார். தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்து ஜுராய்டா கமருடீன் பர்சாத்துவிலிருந்து விலகி பங்ச மலேசிய கட்சியில் இணைந்தது குறித்து டத்துஸ்ரீ ரீசால் இவ்வாறு கருத்துரைத்தார். புறநகர் பகுதிகளில் இணைய சேவை தரம் உயர்த்தப்படும். அதன் பொருட்டு தொடர்பு பல்லூடக அமைச்சுடன் இணைந்து புறநகர் மேம்பாட்டு அமைச்சு செயலாற்ற உள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ மான்ஜி காலி தெரிவித்தார். இணைய சேவையை பெறுவதில் அடிக்கடி சிக்கல் நிலவும் பகுதிகள், குறிப்பாக கமா சமூக மேம்பாட்டுத்துறையின் வகுப்புகள் நடக்கும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாடு தழுவிய நிலையில் இதுவரை 11,000 கமாஸ் பயிற்சி வகுப்புகள் இயங்குகின்றன. அவை அனைத்திலும் இணைய சேவை சீராக இல்லை என டத்துஸ்ரீ மசீர் காலிட் ஒப்புக்கொண்டார். எனினும் நகர்ப்புற பகுதிகளுக்கு அருகில் செயல்பட்டு வரும் கமாஸ் பயிற்சி வகுப்புகள் இணை சேவை சீராக உள்ளது. ஆகவே இணைய சேவை தரம் உயர்த்தப்பட்டு இத்தகைய பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். கடந்த வாரம் உயிரிழந்த வட மலேசிய பல்கலைக்கழக மாணவி வினோஷினி ஆர் சிவகுமார் குடும்பத்தாருக்கு உயர்கல்வி அமைச்சு ஆறுதல் தெரிவித்தது. அவரின் இறப்பு குறித்த முழுமையான அறிக்கைக்காக அமைச்சு காத்திருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹ்மத் கூறினார். சுல்தானா பஹியா மருத்துவமனை, மலேசிய வேதியியல் துறை, அரச மலேசிய போலீஸ் படை ஆகிய தரப்பினரின் அறிக்கைகளுக்காக அமைச்சு காத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விசாரணை வெளிப்படையான முறையில் அமைய பல்கலைக்கழகம் உரிய ஒத்துழைப்பு நல்கும் என்றார் அவர். இவ்வேளையில் தொடர்புடைய தரப்பினர் புலனாய்வு முடிவுகள் வரும் வரை அமைதி காக்குமாறு டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹ்மத் கேட்டுக் கொண்டார். 4ஆம் தவணை கணக்கியல் துறை மாணவியான வினோஷினி கடந்த 21ஆம் நாள் காலமானார். விவேக நெடுஞ்சாலை நிர்வாக அமைப்பை மேம்படுத்துவதற்காக ப்ரோ சிக்னல் கன்சோர்டியம் சென்ட்ரியான் நிறுவனத்துடன் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் கருத்திணக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இலக்கவியல் காலத்திற்கு ஏற்ப நெடுஞ்சாலை பயனர்களின் தேவையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்யும் நோக்கத்துடன் அத்திட்டம் செயலாக்கப்படும். நெடுஞ்சாலை பயணிகளுக்கான சேவைகளை மேம்படுத்தும் புதிய உக்திகள் இத்திட்டத்தில் கையாளப்பட உள்ளன. நிபுணத்துவம் வாய்ந்த இரு தரப்பினரின் ஒத்துழைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள இத்திட்டத்தின் வழி மலேசிய நெடுஞ்சாலை பயணர்கள் நன்மையடைவர் என எல்எல்எம் தலைவர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரி தெரிவித்தார். பகுப்பாய்வு, பெருந்தரவு, செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை பயன்படுத்தி விவேக நெடுஞ்சாலை செயல்பட உள்ளது. நாட்டில் இரு சக்கர வாகனங்களில் பயணிக்கும் சிறாரில் 10 விழுக்காட்டுக்கும் குறைவானவர்களே தலைக்கவசம் அணிவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. எனவே அதுகுறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் பொருட்டு சேஃப் கிட்ஸ் மலேசியா தன்னார்வ இயக்கம் தமிழ்ப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச தலைக்கவசம் வழங்குகிறது. விரிவான தகவல்களுடன் கயல்விழி இளங்கோவன். அமெரிக்காவின் ஹாலிபர்டன் அறவாரியத்திடமிருந்து பெற்ற நிதியை கொண்டு இதுவரை 50 தமிழ் பள்ளிகளில் 1,500 மேற்பட்ட மாணவர்களுக்கு சேஃப் கிட்ஸ் மலேசியா இலவச தலைக்கவசம் வழங்கியிருக்கிறது. இன்று ஸ்லாங்கோர் பந்திங் தெலோடத்தோ தமிழ் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 41 பேர் அதனை பெற்றனர். மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் சிறார், குறிப்பாக மாணவர்கள் தலைக்கவசம் அணிவதை பெற்றோரும் பள்ளி நிர்வாகங்களும் உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு 86 நிமிஷத்துக்கு ஒரு சாலை விபத்து நடக்குது நம்ம ஊரில். இதுலேருந்து வர தாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, சாலை மரணம் பார்த்தோம்னா 4,539 சாலை மரணம், ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு சாலை மரணம் நம்ம ஊரில் ரெக்கார்ட் ஆகுது. அதுவும் குறிப்பாக பெரிய குரூப் மெயின் குரூப் பார்த்தோம்னா மோட்டார் சைக்கிளிஸ்ட், அது வந்து ஒரு 68% எடுக்கிறார் இந்த ரோட் டெத். ஒன்று வந்து ஹெல்மெட்டே போடாதவங்க, ஒன்று ரெண்டாவது வந்து பெரியவங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க, மூணாவது வந்து இந்த டாய்ஸ் இல்லை கேம்ஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணு குரூப் நம்ம டார்கெட் பண்ணிட்டோம்னா அப்போ தான் வந்து சொல்ற இதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்டான சைல்ட் சேஃப்டி ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மலேசியாவில் தலைக்கவசங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் வசதி குறைவு, சிறிய வடிவிலான தலைக்கவசங்களின் பற்றாக்குறை காரணமாக அவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்குவதில் பெற்றோருக்கு சிக்கல் நீடிக்கிறது.
பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவித்தால் தான் நம்மளுக்கு வந்து பள்ளியில் வந்து இந்த அவங்களுடைய சிக்கல்கள் நம்மளுக்கு தெரியும். அதன் பிறகு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நம்ம வந்து எப்படி நம்ம தீர்வு. தலைக்கவசத்தை கொண்டு இனி அச்சமின்றி பயணிக்கலாம் என்ற நம்பிக்கை மாணவர்கள் முகத்தில் துளிர்விட்டது. விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஹெல்மெட்டை கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஹெல்மெட் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போகும்போது நம்ம இப்போ ரோட்டில் போனால் மோட்டர்லேருந்து கீழே விழுந்துட்டால் பின்னாடி ஏதாச்சும் காடி வந்து இடிச்சிட்டாலோ இந்த ஹெல்மெட் நம்ம மண்டையெல்லாம் காப்பாற்றும். இளமையில் கல்வி, சிலை மேல் எழுத்து. இளமையிலேயே சாலை விதிகள், சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அவற்றை சரியாக பின்பற்றும் அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்க இயலும். இது இனிவரும் காலங்களில் சாலை விபத்துகளை குறைக்க முடியும் என நம்பலாம். ஆர்டிஎம்முக்காக கயல்விழி இளங்கோவன். தென்மேற்கு பருவக்காற்று வீசுவதால் நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலை செப்டம்பர் மத்தி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. இது பற்றிய மக்களின் விழிப்புணர்வு எந்த அளவில் உள்ளது? கண்டறிகிறார் செய்தியாளர் ரேணுகா சுகுமாரன். ரொம்ப வேர்க்கும், வேற லெவல் அது வெயில். நானே ஸ்விமிங் பூல் இல்ல, வீடா பார்த்து தான் எடுத்திருக்கேன். மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறவா இருக்காங்க வெயில்னால. கடும் வெப்பநிலை பற்றிய மக்களின் கருத்துக்கள் அவை. ஒரே நேரத்தில் நாட்டின் பல மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதை மக்கள் உணராமல் இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏர்கான் ரூம் கிடைக்கும், அங்க போய் ஓடி வரும். சத்தியமா ஞானம் பண்ட ரைடர்ஸ் வரும். ஹெல்மெட் போட்டு ஒரு நாளைக்கு 12 hours ஓடுறோம்ல, எப்படின்னா வேற லெவல் அது வெயில். ஆமாம், இப்போ 2 நாளாக வெயில் அதிகமாக தான் இருக்கு இங்கே. மக்கள் நடமாட்டம் ரொம்ப குறவா இருக்காங்க வெயில்னால. வெயிலின் தாக்கம் ஒரு புறம், அனல் காற்று மறுபுறம் என்றாலும் மக்கள் தங்களின் அன்றாட நடவடிக்கைகளை வழக்கம் போல் தொடர்வதை இங்கே காண முடிகிறது. இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் காலத்தில் வெப்பவாதம், காய்ச்சல், உடல் சோர்வு, அதிக தாகம், தலைவலி போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாவதற்கு அதிக சாத்தியம் உள்ளது. வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்பை களையவும் அதிலிருந்து விடுபடவும் மக்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் அடுத்து காண்போம். அதிகமாக உஷ்ணமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ நிறையா தண்ணியை குடிக்கணும், இளநீர் குடிக்கணும். இதெல்லாம் குடித்தா நமக்கு பாடி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் வச்சுக்குவோமே, ஸோ ஆக்டிவிட்டி நம்மளே 3 to 4 o'clock ஆரம்பிப்பாங்க. ஸோ தவிர்க்கிறது வந்து 5 to 6 o'clock தான் போகணும். அந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதனால எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கடைக்கிட்ட பார்த்தீங்கனாக்க கீழே தரையெல்லாம் கொஞ்சம் தண்ணியை நிறையா ஊற்றி விடுவோம் அந்த கூலிங்காக இருக்கிறதுக்காக வேண்டி. வெயில் நேரத்தில் காட்டன் தான், காட்டன் எண்ணெயெல்லாம் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒயிட் கலர் மேக்ஸிமம் வெயிலை வந்து உடம்புக்கு கொடுக்காது, பிரதிபலிக்கும் வெயில். சும்மா குளிர்பானங்கள் சாப்பிடுவதும் வேறு ஏதாவது வீட்டிலேயே உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் வராமல் இருக்கிறது ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி. ரொம்ப உரப்பு எடுக்காமல் சூப்பு சம்மந்தப்பட்டது, இளநி தண்ணி, ஜூஸு, ஏன்னா நம்ம அது மாதிரி குடித்தாதான் நம்ம உடம்புல சூடு குறையும். எனவே வெயில் காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் மட்டுமல்ல, இன்றியமையாததும் கூட. கடந்த 5 ஆண்டுகளில் பூமியின் வெப்பம் 1 degree Celsius அதிகரித்திருப்பதாக சூழியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நாம் அனுபவிக்கும் இந்த வெப்பம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்கள் மனிதர்களின் பேராசையால் விளைந்தவை என்பதை யாரும் மறுக்க இயலாது. ஆகவே இயற்கையை பேணுவோம், இடர்களை தவிர்ப்போம். ஆர்டிஎம்முக்காக ரேணுகா சுகுமாரன். குரலும் பிளக்கமும். குரல் 955. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று. என்ன இப்படி செய்து விட்டோமே என்று வருந்தும்படியான செயல்களை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்துவிட்டாலும் திரும்பவும் அந்த செயலை தொடராது இருப்பது நல்லது என அறிவுறுத்துகிறார் வள்ளுவர். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.